வெல்கம் டு ஃபிட்னஸ் கிளாஸ். நம்மளோட ஃபிட்னஸ் கிளாஸில் இன்னைக்கு கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சில எளிய கண் பயிற்சிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது ஏராளமான மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான பிரச்சனை கண்ணில் தான் ஏற்படுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டரோட திரையை அதிக நேரமாக உற்று நோக்கிறது, மொபைல் ஃபோன் அதிக நேரமாக நம்ம யூஸ் பண்ணுறது, டிவியை ரொம்ப நேரம் நம்ம பார்க்கறது, இதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சங்கள் வந்து நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்கிறது. குறிப்பா பார்த்துட்டோம் அப்படின்னா பார்வை மங்கலா தெரிகிறது, கண்ல வலி ஏற்படுறது, கண்களில் இருந்து நீர் வடிகிறது, கண்கள் எரிச்சல் மற்றும் அரிப்பு ஏற்படுறது, இது எல்லாமே வந்து நம்ம இந்த திரைகளை அதிகப்படியான நேரம் உற்று நோக்கிறதுனால ஏற்படும். இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளுடைய கண்களையும் கண்களோட நரம்புகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னா தினமும் சில கண் பயிற்சிகளை நம்ம செய்யணும். அந்த பயிற்சி முறைகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. பயிற்சி ஒன்று, முதல்ல நம்மளுடைய கருவிழியை மேலும் கீழுமாக நகர்த்தணும். இதை ஒரு நிமிடம் செஞ்சா போதும். ஒரு ஒரு பயிற்சியும் செஞ்சு முடிச்ச உடனேயே கண்ணுக்கு ஒரு 2 செகண்ட் வந்து ரிலாக்ஸ் கொடுக்கணும். இந்த ரிலாக்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த பயிற்சிக்கு போகணும். இரண்டாவது பயிற்சி, கண்களை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நகர்த்தணும். இதையும் ஒரு நிமிடம் நம்ம செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு கண்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். பின்பு மூன்றாவது பயிற்சி, கண்களுடைய கருவிழிய குறுக்கு வாக்குல மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் முதல்ல வலதுபுறத்திலிருந்து செய்யணும். இதையும் நம்ம ஒரு நிமிடம் செஞ்சுட்டு இது செஞ்சு முடிச்ச உடனேயே கண்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாலாவது பயிற்சிக்கு போகணும். நாலாவது பயிற்சியில இடதுபுறமாக குறுக்கு வாக்குல மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் ஒரு 2 நிமிடங்கள் நம்ம வந்து கண்களுடைய கருவிழிய அசைக்கணும். பின்பு கண்களுக்கு ரிலாக்ஸ் கொடுத்துட்டு 5வது பயிற்சிக்கு போறோம். இந்த 5வது பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்களுடைய கருவிழிய இடது பக்கமா ஒரு 10 முறை வட்டம் போடணும், அதாவது சுழற்றணும். இதை வந்து நம்ம ஒரு 10 முறை செய்தா போதும். பின்பு கண்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். அது முடிந்த உடனேயே 6வது பயிற்சி, முதல்ல வந்து நம்ம இடதுபுறமா செஞ்சதை இப்ப வலதுபுறமா 10 முறை வட்டமாக சுழற்ற வேண்டும். பின்பு கண்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது 7வது பயிற்சி. இந்த 7வது பயிற்சியில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப தூரத்துல ஒரு பொருளையும் நமக்கு பக்கத்துல இன்னொரு பொருளையும் வச்சுட்டு தூர பார்வையாகவும் பக்கத்துல கிட்ட பார்வையாகவும் ஒரு நிமிடம் நம்ம வந்து நம்மளுடைய பார்வைய தூரத்திலையும் பக்கத்திலையும் மாத்தி மாத்தி பார்க்கணும். இது நம்மளுடைய 7வது பயிற்சி. இதை நம்ம ஒரு நிமிடம் செஞ்சுட்டு கண்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துடணும். கொடுத்து முடிச்ச உடனேயே நம்மளுடைய 8வது பயிற்சி என்ன அப்படின்னா, கண்களை மூடி பின்பு நம்மளுடைய கைகளை கண்களுக்கு மேலே வச்சுட்டு கண்ணுக்கு நம்ம மெதுவாக மசாஜ் செய்யணும். இந்த மசாஜ் செய்யறது மூலியமா கண்கள் வந்து நல்லா ஒரு ரிலாக்ஸ் ஆகும். இந்த பயிற்சி நமக்கு இறுதி பயிற்சியாக இருக்கு. இந்த பயிற்சிகளை நம்ம இப்போமே சொல்லி கொடுத்த இந்த 8 பயிற்சி முறைகளையும் தினமும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்ணோட நரம்புகளை நம்ம வந்து ஆக்டிவ் பண்ணி சுறுசுறுப்பாக வச்சுக்க முடியும். கண்ணில் ஏற்படக்கூடிய கண்கள் நரம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால தவிர்த்துக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.